வணக்கம். சட்டமுன் வெளியின இன்றைய மாலை 4 மணி முக்கிய எச்சரிகள். 31/3/2022 இன்றைய வியாழக்கிழமை மாலை முக்கிய எச்சரிகள். செந்தில் பாலாஜி வழக்கு. சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு ரூபாய் 949 கோடி ஒதுக்கீடு அரசாணை வெளியிட்ட தமிழக அரசு. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்திற்காக ரூபாய் 949 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தமிழக அரசு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு வெளியான மிக முக்கிய எச்சரிக்கை. நாடு முழுவதும் கடும் வெப்பம் நிலவி வரும் நிலையில் தற்போது அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு மத்திய மற்றும் மேற்கு இந்தியாவில் வெப்பநிலை தொடர வாய்ப்புள்ளதாக தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். இன்றைய கடைசி நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள சொத்து உரிமையாளர்கள் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்துரிமை மற்றும் தொழில் வரியினை செலுத்த இன்றைய கடைசி நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதிய அப்டேட். இனி இந்த ஃபோன்களில் வாட்ஸ்அப் இயங்காது என தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உலக அளவில் அதிக நபரால் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் தற்போது புதிய அப்டேட்டை கொண்டு வந்தப்பட்டுள்ளது. பிற நாடுகளின் பெட்ரோல் விலையை பகிர்ந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்தியா மற்றும் பிற நாடுகளின் பெட்ரோல் விலையை ட்விட்டரில் பகிர்ந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஏற்றம் கண்ட தங்கம் விலை. சவரனுக்கு ரூபாய் 24 அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்து 38,344 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதிய நிதியாண்டு ஏற்றுமதி இலக்கு ரூபாய் 40,000 கோடி. பின்னலாடை ஏற்றுமதியாளர் இலக்கு தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.